அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுடைய ராசி சின்னம் என்ன அப்படின்னு பார்த்தா இரட்டையர் சின்னம். இது மிதுன ராசியில் ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தா புதன் பகவான். இவங்க இந்த ராசியில் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் யார் அப்படின்னா மிருகசீரட நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களும், திருவோதரை நட்சத்திரக்காரர்களும், அதே மாதிரி திருவதிரை நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்களும், அதே மாதிரி புனபூசம் நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதங்களும் பிறந்தவங்களாம் இந்த மிதுன ராசிகளில் சேர்ந்தவங்களாம் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய குணநலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மிதுன ராசியில் பிறந்தவங்க ரொம்ப உயரமாகவும் சதைப்பிடிப்பு இல்லாத ஒரு உள்ளேயான உடல் அமைப்பும், நீள் வட்ட முகமும், நேரான சற்று உயர்ந்த மூக்கும், அதே மாதிரி சற்று இறக்க குணம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய வயதான பிறகு கூட கொஞ்சம் தொப்பை கொண்டவங்களாம் இருப்பாங்க, ஆனால் ரொம்ப எளிமையாக இருக்கக்குள்ளே கொஞ்சம் ஒல்லியான தோற்றத்தில் தான் அதிகமாக காணப்படுவாங்க. ரொம்ப அழகான மீன் போன்ற கண்களும், அதே மாதிரி உயரமாக இருந்தாலும் ஒல்லியான உடல் பாகம் கொண்டவங்களாக தான் அதிகமாக இருப்பாங்க. அகற்ற நெற்றி கொண்டவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே உங்களுடைய இணை ராசி எதாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா மேஷம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இவங்க ராசியெல்லாம் உங்களுக்கு நட்பு ராசியாக அமையிறது ரொம்பவும் நல்லது. இவங்களாம் உங்களுக்கு நட்பு ராசியாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் மேலும் மேலும் சிறப்பாக அமையலாம். மிதுன ராசியில் பிறந்தவங்க எப்போதுமே எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதாவது செய்யலாம், எந்த தொழிலை செய்யலாம், என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனையிலேயே என்னார இருப்பாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுபவராகவும் அதிகம் இருப்பாங்க. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, அந்த இடத்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய குணநலத்தை மாற்றிக்குவாங்க. இவங்களுக்கு பழகியவங்களை சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா ரொம்ப தான், ரொம்ப கூட இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களை ரொம்ப புரிஞ்சிக்க முடியும். திடீர்னு ஒரு நாள் ரெண்டு நாள் பழகிறவங்களால கண்டிப்பாக நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுடைய கேரக்டரை புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்கள வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு பர்சனாக தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. அதேமாதிரி யாருக்கும் அடிப்பணியாத ஒரு எண்ணம் இருக்கும், நான் இவங்களுக்கு அடிப்பணிஞ்சு தான் நடக்கணும், அவங்க சொல்கிற மாதிரி தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அவங்க சொல்கிற மாதிரி நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க இருக்க மாட்டாங்க. யாருக்கும் நான் அடிப்பணிந்து நடக்கணுங்கிற எண்ணம் எனக்கு எப்பயுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை துல்லியமாக செயல்பட்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு நீதி வழங்குவாங்க. குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவங்க பம்பரம் போல் சுழன்று வேலை செய்கிறவங்களாம் அதிகம் இருப்பாங்க. எப்போதுமே சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி, சனி வக்கரக பெயர்ச்சி ஏற்பட போகுது. எப்போனா வரும் ஜூன் 30 வந்து இந்த சனி வக்கரக பெயர்ச்சி ஏற்பட போகுது. இதனால் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க, நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த வருகின்ற நாட்களில் சனி வக்கரக பயிற்சி ஏற்பட போகுது. இதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகுது, ஏன்னா சனி பகவான் நீதிமான் அப்படிங்கிறதுனாலேயே எல்லாருமே சனி பகவானை பார்த்தாவே எல்லா ராசிக்காரங்களுமே ரொம்ப பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் தற்போது வக்கரக பெயர்ச்சி, அதாவது பிற்போக்கு வக்கரக பெயர்ச்சி ஏற்பட போகுது. இதனால் என்ன நற்பலன்கள் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். வாங்க, நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி வக்கரக பெயர்ச்சினால் என்னென்ன நற்பலன்கள்லாம் நடக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்ப ராசியில்
பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் தற்போது வக்கரகதியாக இருக்கிறார். தற்போது நடைபெற்றுட்டு இருக்கு. சனி கும்ப ராசியில் பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்ல இருக்கிறார். அதனால் இது வக்கரக பெயர்ச்சி என்று சொல்கிறோம். இந்த வக்கரக பெயர்ச்சி எப்போ நடைபெறுது அப்படின்னா ஜூன் 30ஆம் தேதி நடைபெற போகுது. இந்த சனி பகவான் கும்ப ராசியில் கடைசி நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் தற்போது பயணம் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதில் இருந்து ஒரு 138 நாள் அக்டோபர் 5ஆம் தேதி வரையிலும் பின்னோக்கி அவிட நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார். இதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுமா, ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த சனி பகவான் வக்கரக பெயர்ச்சி என்பது சின்ன சின்ன பாதிப்பை அனைத்தையும் ஏற்படுத்துவார். சனி எந்த திசையில் செல்கிறார், உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது இடத்துல வரப்போகிறார், அதை வைத்து உங்களுடைய வாழ்க்கை மேலே போக போகுதா அல்லது கீழே விழப்போகுதா அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு கணிச்சு சொல்ல முடியும். நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரக பெயர்ச்சினால் என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா, மிதுன ராசிக்கு இந்த வக்கரக பெயர்ச்சியின் மூலம் நிறைய பொருளாதார பலன் அனைத்துமே கிடைக்கும். முழுக்க முழுக்க பொருளாதாரத்திற்காக இந்த பெயர்ச்சி என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை சனி பகவான் உங்களுக்கு வழங்க இருக்கிறார். பண ரீதியாக உங்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் இதுனா வரைக்கும் இருந்திருக்கும். நிறைய கஷ்டங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, நிறைய இழப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதுனா வரைக்கும் உங்களுடைய பண தேவை பூர்த்தியாகாமலே இருந்திருக்கும். இனி அந்த பண தேவை அனைத்துமே நிறைவேறும். கடனெல்லாம் ஓரளவுக்கு கட்டிட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் நீங்கள் வருவீங்க. இத்தனை காலம் கிட்டத்தட்ட 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா சரி, சம்பளம் வாங்குறதும் தெரியாது, 5ஆம் தேதிக்குள்ளே அந்த சம்பளத்தை காலி பண்ணிடுவீங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்புறம் 6ஆம் தேதியிலேருந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா, கடனை வாங்கி குடும்பத்தை நடத்திட்டு இருந்திருப்பீங்க. இனி அப்படி இருக்காதுங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையே டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. அந்த நிலைமையெல்லாம் இனி மாறப்போகுது. இந்த சனி வக்கரக பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த ஜூன் 30ஆம் தேதிக்கு அப்புறமே உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சனி வக்கரக பெயர்ச்சி அப்படிங்கிறதுனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. ஏன்னா சனி பகவான் ஒருத்தரை வாழ வைக்கவும் செய்வார், தூக்கி போட்டு மெதிக்கவும் செய்வாங்கிற மாதிரி சனி பகவான் உங்களை வாழ வைக்க இந்த வக்கரகதியாகி உங்களுக்கு நற்பலன்களை நிறைய வழங்க இருக்கிறார் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு. அதே சமயம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. திருமண வயதில் இருக்கிறீங்க, வரன் தேடிட்டு இருக்கீங்க, அதை உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும், அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி திருமண உறவுகளுக்குள்ளேயும் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படலாம், கவனமாக இருங்க. கிரகநிலை உங்களுக்கு அவ்வாறு அமைந்திருக்கு, அதனால குழப்பம் வேணாம், ஒரு முடிந்த அளவுக்கு கொஞ்சம் அமைதியை கடைபிடிங்க. அமைதியை கடைபிடித்தீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே ஓரளவுக்கு சரியாகும். பொறுமையாக இருந்தீங்க, வீண் வார்த்தை விவாதங்கள் எல்லாம் தவிர்த்தீங்க அப்படின்னாவே நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும். சில சமயம் பெண் பார்ப்பதில் மாப்பிள்ளை பார்ப்பதிலையும் சின்ன சின்ன சிக்கல்களும் குழப்பங்களும் ஏற்படும், ஒரு சில தாமதங்களும் தடைகளும் கூட ஏற்படும். இதனால் வீண் மன உளைச்சல்லாம் சில பேர்த்துக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. முக்கியமாக போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி சில பேர்லாம் நிலம் வாங்கலாம், நிலம் வாங்கி ஏதாவது நம்மளும் வீடு கட்டலாம் அப்படின்னு கொஞ்சம் சில பேர்லாம் முயற்சி செஞ்சிட்ருப்பீங்க. அதெல்லாம் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. அதுவும் கடன் வாங்குவதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஏதாவது எக்ஸ்ட்ரா கடன் வாங்கின மாதிரி ஏதாவது பத்திரங்கள்லாம் பதிவு செஞ்சுருவாங்க, கவனமாக இருங்க. அதே மாதிரி பத்திரங்கள்லாம் கையெழுத்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. அதுவும் நண்பகமான ஆளா அப்படிங்கிறத கொஞ்சம் விசாரிச்சுட்டு கடன் வாங்குங்க. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இப்போ கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி கடன் வாங்கும் போதும், அதாவது மற்றவங்களுக்கு யாருக்காவது கடன் வாங்கி நீங்கள் கொடுக்குற மாதிரி அல்லது முன்ஜாமீன் போடுற மாதிரி யாராவது உங்களுடைய நண்பர்கள் கூப்பிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களுக்கெல்லாம் முன்ஜாமீன் போடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வரன் தேர்வு செய்யும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தேர்வு செய்யுங்க. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்போ உங்களுக்கு இருக்குது. இந்த வரன் பார்க்குற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி திருமணம் ஆனவங்களும் கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும், கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இரும்பு சம்மந்தமான இருக்கிற தொழிலில் இருக்கிறவங்க வண்டி வாகனங்களை ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறதோ அல்லது வண்டி வாகன மெக்கானிக் வேலையில் இருக்கிறவங்களோ அல்லது இரும்பு சம்மந்தமான தொழில் செய்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டம் இரும்பு சம்மந்தமான தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வண்டி வாகனம் செல்லும்போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கு. ஒரு டைமாவது திருநெல்வேலி
மங்களாறு சென்று சனீஸ்வர பகவானை வழிபட்டுவாங்க. அங்கே போய் நலம் தீர்த்ததெல்லாம் கண்டிப்பாக ஒரு டைம் முழுகி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க. உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நேர்மையான எண்ணங்களை அதிகமாக கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.